ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணுங்க. அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சர்க்கரை வியாதியால் ரொம்பவும் அவதிப்பட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, இப்போ ரொம்பவும் இப்போ நமக்கு வந்து அந்த காலத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி, சுகர், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், இது போல் எந்த ஒரு புற்றுநோய், இது போல் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எல்லாம் வந்து 70 வருஷம் 80 90 இப்படி 100 வருடங்களில் வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து 20 வயது 30 வயது தாண்டும் போதே சுகர் வந்துடுது. அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ரொம்பவும் அதிகம் அவதிப்பட்டுருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் வாரத்தில் 3 நாள் மட்டும் சாப்பிட்டா போதும், உங்களுக்கு சுகர் அளவு கண்ட்ரோலாக இருக்கும். ஆரம்ப சர்க்கரையாக இருந்தாலும் சரி, சர்க்கரை வருவதற்கு முன்னாடியே இதை சாப்பிடும் பொழுதும் உங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு கண்ட்ரோலாக இருக்கும், சர்க்கரையே வராது. என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, நான் சொல்கிறேன், இந்த பொருளை நீங்கள் கிளைசெமிக் இன்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப ரொம்ப இது சாப்பிட்றது மிகவும் அற்புதமான இந்த உணவு. அதே போல் இதில் வந்து ரத்தத்தில் நமக்கு உள்ள கொழுப்பை வந்து ரொம்பவும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைச்சிட்டு நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துது. அதே போல் இதய நோய் வராமல் பாதுகாக்குது. இதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு உடம்பில் இருக்கிற தேவையற்ற நச்சு கிருமிகள் எல்லாம் அழிச்சிருது. என்ன பருப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, காராமணி, அதுதாங்க தட்டைப்பயிறு. காராமணி பருப்பு இந்த தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வேக வச்சு சுண்டல் போல் செஞ்சு சாப்பிடணுங்க. இருங்க, வாரத்தில் 3 நாள் மட்டும் காலையில் 11 மணிக்கு இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை நோயிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். இது சுகர் வந்தவங்க வராதவங்கன்ட்டு இல்லைங்க. நீங்கள் சாப்பிடும் பொழுது சுகர் வராமல் உங்கள் உடம்பை ஆயுளுக்கும் பாதுகாத்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.